வணக்கம் குழந்தைகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சே, இப்ப வீட்டுல எல்லாரும் படிக்குதுங்களா? கொஞ்சம் கொஞ்சமாவது படிச்சுட்டு இருக்கீங்களா? சே, நிறைய பாடம் வராது, கொஞ்சம் பாடம் தான் வரும். அப்படிதானா? அப்ப நீங்க என்ன பண்ணணும், டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் வரக்கூடிய பாடத்தை நீங்க படிச்சு முடிச்சுட்டீங்களா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? ஸ்கூலுக்கு வரும்போது சரியா? சரி சரி, இப்ப நம்ம போன வார வகுப்புல என்ன பார்த்தோம்? உங்களுக்கு என்ன பார்த்தோம்? உயிரெழுத்துக்கள் பார்த்தோம். அப்படிதானா? உயிரெழுத்துக்கள் என்ன பார்த்தோம்? ஆ, அம்மா, ஆ, அப்படி பார்த்தோம். அப்படிதானா? அது முடிச்சிட்டோம். அப்படிதானா? பரீட்சையை நம்ம என்ன பண்ணியாச்சு? எழுதியாச்சு. சரியா? சரி, இப்ப நம்ம இந்த வகுப்புல என்ன பார்க்க போறோம்னா, மெய் எழுத்துக்கள் பார்க்க போறோம். சரியா? என்ன பார்க்க போறோம்? மெய் எழுத்துக்கள். சரியா? மெய் எழுத்துக்கள்னா என்ன தெரியுமா? மெய் எழுத்துக்கள் இக்கு இங்கு இச்சு, அதான் மெய் எழுத்துக்கள். சரியா? மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 18. சரியா? மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 18. மெய் எழுத்துக்கள் எத்தனை உண்டு? மெய் எழுத்துக்கள் 18 உண்டு. அப்படிதானா? சரி, இப்ப நம்ம அந்த 18ல பாதி பார்க்க போறோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், மொத்தத்தையும் பார்க்க வேண்டாம், பாதி மட்டும் பார்க்கலாம். சரியா? சரி, இப்ப எல்லாரும் புக்கை பாருங்க. புக்ல பக்க எண் 7, புக்ல பக்க எண் 7ல மெய் எழுத்துக்கள் இதுதான் மெய் எழுத்துக்கள் அப்படி இருக்கு. அப்படிதானா? அதுல வந்து ஃபர்ஸ்ட் பாரு, இக்கு. எல்லாரும் நான் சொல்லி தரத சத்தமா சொல்லணும். சரியா? ஃபர்ஸ்ட் நான் இப்படி சொல்லி தருவேன், அதுக்கப்புறமா எப்படி எழுதுதுன்னு உங்களுக்கு சொல்லி தருவேன். சரியா? உங்களுக்கு இப்ப இக்குன்னு எழுத தெரியும், இருந்தாலும் நம்ம ஒருக்கா கூட எழுதி பார்க்கலாம். சரியா? சரி, இப்ப எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. இக்கு, இக்கு, காக்கை, காக்கை. இதுல இக்கு வருதா? வருது இல்ல? அதான் இக்கு. காக்கை, காகம் பாத்திருக்கீங்களா எல்லாரும்? காகம் பாத்து, மரத்துல காக்கானு கத்திட்டு இருக்கும். அப்படிதானா? காகம், அதான் பாரு கவனமா. காக்கை, காக்கை, காக்கை. சத்தமா சொல்லுங்க. காக்கை, காக்கை. அடுத்த பாரு, இங்கு, இங்கு, இங்கு. சங்கு, சங்கு, சங்கு பாத்திருக்கீங்களா? எங்க கிடைக்கும் சங்கு? சங்கு கடல்ல இருக்கும். அப்படிதானா? சங்கு. சா, இங்கு, சங்கு. சத்தமா, சா, இங்கு, சங்கு. அடுத்த, இச்சு, இச்சு, இச்சு. தச்ச, தச்சர். தச்சர்னா தச்சர் தெரியுமா? மரவேலை செய்பவர். அப்படிதானா? அவர் தான் யாரு? தச்ச. தச்சர். சத்தமா சொல்லுங்க. தச்சர். அடுத்தது பாருங்க, இஞ்சி, இஞ்சி, இஞ்சி. இஞ்சி பாத்திருக்கீங்களா? சமையலுக்கு உதவும். அப்படிதானா? இஞ்சி, அம்மாட்ட கேட்டா இஞ்சி, இஞ்சினா என்னன்னு அம்மாட்ட கேட்டா அம்மா உங்களுக்கு எடுத்து காட்டி தருவாங்க. சரியா? இஞ்சி, இஞ்சி, இஞ்சி. சத்தமா, இஞ்சி, இஞ்சி. இட்டு, இட்டு. பெட்டி, பே, இட்டி, பெட்டி. பெட்டி பாத்திருக்கீங்களா? முன்னாடி, முன்னாடி பழைய காலத்துல உள்ளவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த பெட்டி, பெட்டி இருக்கும். அப்படிதானா? அந்த ரெங்கு பெட்டி அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அப்படிதானா? அதே மாதிரிதான் இப்பவும் பெட்டி இருக்கு. அப்படிதானா? பெட்டி பாத்திருக்கீங்களா உங்க வீடுகள் எல்லாம்? சொல்ல நேரங்கள்ல இருக்கும். அப்படிதானா? பெட்டி. சரியா? அடுத்து, இன், இன், நண்டு. நண்டு பாத்திருக்கீங்களா? ஆத்துல, அப்புறமா அந்த குளம் சைடு, அப்புறம் அந்த வாய்க்கால் எல்லாம், தண்ணி பாயக்கூடிய இடங்கள்ல எல்லாம் என்னது இருக்கும்? நண்டு இருக்கும். அப்படிதானா? நீங்க எல்லாம் பாத்துருக்கீங்களா நண்டு? உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அப்படிதானா? நண்டு, 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 நண்டு. அடுத்த பாரு, இத்து, இத்து, கத்தி, கா, இ, தீ, கத்தி. சத்தமா, கத்தி தெரியுமா? கத்தி, கிச்சன்ல என்ன பண்ணுவோம், காய்கறி எல்லாம் கட் பண்றதுக்கு கத்தி உதவும். அப்படிதானா? அதான் கா, இ, தீ, கத்தி. அடுத்து, இன்னு, இன்னு,
பந்து 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 தெரியுமா? உங்களுக்கு விளையாடுறதுக்கு உதவும் அப்படிதானா? பந்து பந்து நீங்க எல்லாம் தூக்கி போட்டு விளையாடுவீங்க அப்படிதானா? அதான் பந்து. பா இ தூ பந்து. இப்பு இப்பு. சீப்பு சீ இப்பு. சீப்பு சீப்பு எதுக்கு உதவும்? தலை தலை வலிக்கிறதுக்கு உதவும் அப்படிதானா? சீ இப்பு சீப்பு. சரி கூட பாருங்க. இக்கு இங் இச் இங் இட் இன் இத் இன் இப். சரியா? இன்னைக்கு நம்ம இவ்வளவுதான் பார்க்க போறோம், இக்குல இருந்து இப்பு வரைக்கும். சரியா? உங்களோட சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. காக்கை சங்கு தச்ச இஞ்சி பெட்டி நண்டு கத்தி பந்து சீப்பு சீப்பு. சரி, இப்ப நம்ம மெய் எழுத்துக்கள் இந்த 18 உண்டு அப்படிதானா? அதுல இப்ப நம்ம இக்குல இருந்து இப்பு வரைக்கும் எப்படி எழுதுறதுன்னு பாப்போம். சரியா? உங்க புக்ல பக்க எண் 3 இருக்கும். சரியா? மெய் எழுத்துக்கள் இருக்கு. சரியா? அங்க பாரு, நம்ம அங்க படிச்ச அதே தான் அங்க வருது. இக்கு இங்கு இச்சு இங்கு இட் இன் இத் இன் இப். சரியா? சரி, இது நம்ம இப்ப எப்படி எழுதுறதுன்னு பாக்க போறோம். உங்கள்ட்ட தமிழ் ரிட்டைவரி நோட் இருக்கும் அப்படிதானா? அதுல இப்படி ரெண்டு லைன் இருக்கும், நீளத்துக்கு இருக்கும் அப்படிதானா? இப்படி நீளத்துக்கு இப்படி நீளத்துக்கு ரெண்டு லைன் இருக்கும் அப்படிதானா? சரி, அதுலதான் நம்ம என்ன எழுத போறோம்? மெய் எழுத்துக்களை எழுத போறோம். சரியா? சரி, இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம எழுத போறது இக். சரியா? இக் எப்படி எழுதணும்? இக் எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு லைன் போட்டு, அடுத்து இப்படி மேல ஒரு லைன் போட்டு, எப்படி வந்து அதை இப்படியே அழக வளைச்சு இங்க கொண்டு வரும். சரியா? மேல ஒரு புள்ளி வச்சுட்டு அது என்னது? இக். புரிஞ்சா எல்லாருக்கும்? கவனமா பாரு, நான் எழுதுறத ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இப்படி ஃபர்ஸ்ட் ஒரு ஒன்று எழுதுவோம் அப்படிதானா? அது ஒரு லைன் போட்டு, அடுத்து குறுக்க ஒண்ணு போட்டு, கீழே வந்து அதை அழக இப்படி வளைச்சு கொண்டு வரணும். சரியா? என்னது? இக். அடுத்தது பாரு, இங் எழுதுவோம். நம்ம எப்படி இக்கு எழுதுனோமோ அதே மாதிரிதான் இங்கும் வரும். சரியா? கொஞ்சம் தான் வித்தியாசமா வரும். சரியா? பாரு, இங் இங்கு இக்க மாதிரி போட்டு, அடுத்து என்ன பண்ணும்? வளைச்சு இங்க இவ்வளவு போடணும். சரியா? இது என்னது? இங். சத்தமா சொல்லுங்க, இங். அடுத்தது இச். இச்சும் அதே மாதிரிதான் எழுதணும். எல்லாம் சேம் தான், கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கணும். சரியா? இச் அல்லா கட்டி வளைச்சு எழுதணும். அது என்னது? இச். சொல்லுங்க எல்லாரும், இக்கு இங் இச். அடுத்தது இங் எழுத போறோம். இங் எழுதணும் அழகா, நம்ம ஆ எழுதுற மாதிரி சின்னதா ஒரு சுழி போட்டு அது அழகு அப்படி இங்க கொண்டு வந்து நம்ம ஏ எழுதுவோம் அப்படிதானா? உயிரெழுத்துக்கள்ல நீங்க என்ன எழுதுவீங்க? ஏ எழுதுவீங்க. அந்த ஏ தான், அது அப்படியே போட்டு அதுல இருந்து இங்க நேர வளைச்சு இங்க விட்டு குடிக்கணும். இது என்னது? இஞ். சத்தமா இஞ். அடுத்தது இட்டு இட். என்ன எழுதணும்? இட்டு. சரி, இட்டு தெரியாதானே அவங்க எல்லாருக்கும்? இட்டு மேல ஒரு புள்ளி வச்சுருவாங்க. சரியா? என்னது? இட்டு. அடுத்தது இன். இன் எப்படி எழுதணும்? சின்னதா 3 சுழி போட்டு அழகா எப்படி வளைச்சு சுழி போட்டு இது என்னது? இன். இது என்னது? இன். சத்தமா சொல்லுங்க, இன். அடுத்தது அடுத்தடுத்து இத்து. இத்து எப்படிதான் எழுதணும்? நம்ம இக்கு எழுதுன மாதிரியே தான், அதே போல வந்து அழகா வளைச்சு கீழே போதும். இது என்னது? இத்து. இது என்ன எழுது? இத்து. ஒப்ப சொல்லுங்க எல்லாரும், இக்கு இங்க இச்சு இங்க இட் இன் இத்து. சரியா? அடுத்த பாரு, இத்துக்கு அடுத்தது இன் இன் எழுதணும். இன்னு நம்ம எப்படி இத்து எழுதணுமோ அதே மாதிரி இப்படி போட்டுச்சு. அதுக்கு அடுத்தது இதுல இருந்து கீழே அதே போல ஒரு ஒண்ணு போடணும். சரியா? இது என்னது? இத்து இன்னு. அடுத்தடுத்து இப்பு. இப்பு எழுது ரொம்ப ஈஸி.
ஒரு ஒன்று போட்டு அது என்ன பண்ணணும், ஈஸியா எடுத்துடணும். அது என்னது, இப். சரியா? சரி பாருங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. இக்கு, இங், இச், இங், இட், இன், இத், இன், இப். சரியா? சரி, இவ்வளவுத்தையும் நீங்க என்ன பண்ணணும், உங்க எல்லாருக்குமே எழுத தெரியும். அப்படிதானா? நீங்க எல்லாம் யூகேஜ்னாலும் உங்க எல்லாருக்குமே எழுத தெரியும். நான் இருந்தாலும் உங்களுக்கு மறந்துருக்குமேட்டு தான் ஒருக்க என்ன பண்ணேன், எழுதி பாருங்க. சரியா? எழுத தெரிஞ்சவங்க என்ன பண்ணலாம், நீட்டா உங்க நோட்ல இக்குல இருந்து இப்பு வரைக்கும் எழுதலாம். சரியா? எழுத தெரியாதவங்க என்ன பண்ணுங்க, இதை பார்த்து எழுதுங்க. சரியா? புரிஞ்சுச்சா? கண்டிப்பா எழுதுங்க. எழுத தெரியாதுன்னு உள்ளவங்க என்ன பண்ணணும், நீங்க ஒரு பேஜ் எடுத்து அந்த ரெட்டபரி நோட்ல ஒரு பேஜ் எடுத்து எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீட்டா எழுதுங்க. சரியா? சரி, கூட பாருங்க புக்கில் எத்தனை மெய் எழுத்துக்கள், 18. 18ல நம்ம இன்னைக்கு எது வரைக்கும் தான் படிச்சிருக்கோம், பாதி வரைக்கும் தான் படிச்சிருக்கோம். சரியா? சரி, எல்லாரும் வீட்டுல இருந்து படிங்க. சரியா? அடுத்த வகுப்புல வரும்போது நான் வந்து கேட்கக்கூடிய க்வெஸ்சனுக்கு பதில் சொல்லணும். சரியா? எல்லாரும் கண்டிப்பா படிப்பீங்களா? சரி, நன்றி குழந்தைகளை.